நேயர்களுடைய கேள்விகளை என்னன்னு பார்த்துடலாம் சார். மீரா சென்னையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சார். பிறந்த தேதி 28/10/1966 காலை 6:21 மணி சார். இன்னும் சில நாட்களில் உயர் பதவி ப்ரமோஷனுக்கான இன்டர்வியூ செல்கிறேன், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. துலா லக்னம், ரேவதி நட்சத்திரம், மீன ராசி. ப்ரமோஷன் பற்றி கேட்குறாங்க. இவங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சகதியில் இருக்கார். அப்படி இருக்கும்போதே இவங்க வந்து வேலையை இவ்வளோ காலம் வந்து சிறப்பாக செஞ்சுருப்பாங்க. ப்ரமோஷனுக்கான தகுதி இவங்களுக்கு இருக்குது. அந்த ஜீவனஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் அவரும் புதனுடைய சாரத்தில் இருக்கார். அவர் இந்த லக்னத்திற்கு பூர்வ புண்ணியாதிபதியான சனியோடு சேர்ந்து 6 இடத்துல குருவுடைய வீட்டில் இருக்கார். அதாவது இந்த ஜாதகருக்கு குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை செய்திருக்காங்க. குரு வந்து உச்ச பலத்தோடு இருக்கார், அவர் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். அதனால் ப்ரமோஷன் வேணும் அப்படின்றதுக்கான தகுதி உங்களிடத்துல இருக்குது. தகுதி இல்லாமல் இந்த ஜாதகர் வந்து ஆசைப்படலை. அது கட்டாயம் வந்து கிடைக்கிறதுக்கான அம்சம் இருக்குது. எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நடந்துகிட்ருக்கிறது ராகுவுடைய திசை. ராகு திசையில் சுயபுக்தி நடந்துகிட்ருக்கு. இந்த ராகுன்னு சொல்லக்கூடியவர் வந்து லக்னத்திற்கு 7 பாவத்தில் சஞ்சரிக்கிறாரு. அவருடைய சுயபுக்தியாக இது இருக்குது. அதனால் அந்த ராகுன்னு சொல்லும்போது எதையுமே பெரிது படுத்தணும். பிரம்மாண்டத்துக்கு உண்டான ஒரு கிரகம் சொல்லுவோம். தாராளமாக ப்ரமோஷனுக்கு உண்டான அம்சம் இருக்குது. ஆனால் அதற்கான போட்டி அதிகமாக இருக்கக்கூடாது. அதற்கான தேடுதல், அதற்கான இவங்க செய்யக்கூடிய பிரயத்தனம் வந்து அதிகமாக இருக்க வேண்டாம், தானாகவே கிடைக்கும். ஏன்னா ஒரு விஷயம் வந்து ராகு கொடுக்குறாருன்னு சொல்லும்போது அது ஒரு பிரச்சனையோடு தான் முதல்ல ஆரம்பிக்கும், கடைசியில் ரிசல்ட் வந்து சாதகமாக இருக்கும். அதனால் ப்ரமோஷன் வரும். இவங்களுடைய திறமைக்கும் இவ்வளோ வருட காலம் அந்த கம்பெனியில் பணிபுரிந்த அந்த உழைப்புக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ப்ரமோஷன் வரும். அதை தாண்டி வேறு முயற்சிகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சார். அவங்களுடைய சந்தேகங்களுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. ஹரிபிரசாத் சார் சொல்லுங்க. சார் சொல்லும்போது சொன்னாங்க, குரு பகவானும் சந்திரனும் உச்சத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. குரு பகவான் பற்றி சொல்லுங்க சார். குரு உச்ச பலத்தோடு இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுவும் பரிவர்த்தனை யோகம்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஜீவனாதிபதி இப்போ ஒரு ப்ரமோஷன் அப்படின்னு சொன்னால் உத்தியோகத்தில் தான் பார்க்குறா. உத்தியோகத்தில் ப்ரமோஷனே ரெண்டு வகையாக பார்க்கலாம். ஒரு சிலது வந்து பதவி உயர்வு அப்படிங்கிறது இருக்கும், இன்னொன்று வந்து சம்பளத்தில் உயர்வுங்கிறதும் இருக்கும். சம்பள உயர்வா பதவி உயர்வான்னு பார்க்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ஆசைப்படக்கூடிய அந்த கௌரவங்கிறது கொடுத்துருவார் குரு. ஆனால் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டார். நீங்கள் குருவை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது குரு வந்து நீதி, நேர்மை, நாணயம். ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால் நான் இப்படித்தான் இருப்பேன், அந்த ரூலை வந்து எந்த காலத்திலையும் பிரேக் பண்ண மாட்டேங்கிறதுல குரு ரொம்ப தெளிவாகவே இருப்பார். இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் இவங்க துலா லக்னக்காரங்க, இவங்க 10 குரு உட்கார்ந்துருக்கார். தொழில் ஸ்தானத்திலே குருங்கிறவர் இருக்கும் பொழுது உத்தியோகத்தை பொறுத்தவரை இவர்கள் நீதி, நேர்மை, நாணயம், இப்படின்னா இப்படி தான், இது யாருக்காகவும் நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறது தெளிவாகவே இருப்பாங்க. ஆனால் நடப்பது ராகு திசை. ராகு இந்த குருவுக்கு ஆப்போசிட்டான பிளானட். ராகுவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஜிக்ஸாக் மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அவர் சப்போர்ட் பண்ணுவார். ஜிக்ஸாக் மெத்தட்னால் கொஞ்சம் உயர் அதிகாரிகளை காக்கா பிடிக்கிறது, யாருண்ட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் ராகுவனுடைய நேச்சர். ஆனால் இங்கே இந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இவர்கள் குருவாக இருப்பதா அல்லது ராகுவாக இருப்பதா? குருவுக்கு நேர் ஆப்போசிட் கேரக்டர் ராகு. ராகுவுக்கு வந்து நீதி, நேர்மை, நாணயமே கிடையாது. எப்படி வேணால் எனக்கு தேவை முன்னேறணும், நான் அதிகப்படியாக நான் போகணும், நல்ல சம்பளம் வரணும், சம்பாத்தியம் வரணும், என்னுடைய லெவலில் நான் ரீச் பண்ணணுங்கிற மட்டும் தான் ராகு யோசிக்கும். ஆனால் குருவினுடைய குணம் இப்படித்தான் இருக்க வேண்டும்னு வரும்பொழுது இவர்களுக்கு ப்ரமோஷனுங்கிறது கிடைக்கும். ஆனால் அது கௌரவமான நிலையில் கிடைக்கும். அதுவும் ஓய்வு பெற வேண்டிய வயசில் இருக்கும் பொழுது அந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு முன்னாடி 1 முன்னாடி அவங்க இந்த ப்ரமோஷனுங்கிறத போய் ரீச் பண்ணிவிடுவாங்க. அந்த ராகு திசையில் ராகு புக்தி முடிஞ்சு குருவினுடைய புக்தி ஆரம்பிக்கிற நேரத்தில் அந்த அம்மாவுக்கு ப்ரமோஷனுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அவர்களுடைய உழைப்பின் காரணமாக, அந்த நீதி, நேர்மை, நாணயம், அதன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் அதற்கான ஆதாயம் அப்படிங்கிறது அவங்க பெருசாக எதிர்பார்க்க முடியாதுமா. குருவை பற்றி சொல்லணும்னாலே குரு வந்து ஒரு ராஜாக்கு மந்திரி மாதிரி, அரசனுக்கு ஒரு மந்திரி எப்படி செயல்படுவாரோ, ஒரு நல்ல அட்வைசராக, ஒரு ஆலோசகராக இருக்க வேண்டுமே தவிர அவர் அதற்கான பலனை எதிர்பார்த்து செய்ய மாட்டார். அவருடைய கடமை இது இப்படித்தான். இந்த உலகத்திலே நீதி, நேர்மை, நாணயம் இன்னமும் இருக்குன்னு சொன்னால் அதற்கு காரணம் குரு தாம்மா.
ஒரு நேயருடைய சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சார். சோபனா சென்னையிலிருந்து சார். பிறந்த தேதி 10/1/1990, இரவு 8:10 பிறந்திருக்காங்க. ஜோதிடம் பயில வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஹிந்தியும் கற்கும் எண்ணம் இருக்கிறது, இவை இரண்டிலும் எதில் எனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இந்த ஜாதகர் கடக லக்னம், மிதுன ராசி, ஆருத்ரா, திருவாதிரை நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் பிறந்திருக்காங்க. கடக லக்னம் இப்போ நடந்துட்டு இருக்கிறது சனி மகா திசை. இந்த சனி திசையில் இப்போது குருவுடைய புக்தி நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது கடக லக்னம்னு சொல்லும்போது சனி திசை அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய திசையாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் மாரகாதிபதின்னு சொல்லக்கூடிய திசையாக இருக்கும். ஒரு கடுமையான திசை. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அது முடிய போகுது. இந்த சனி தசை முடிஞ்ச உடனே அடுத்து என்ன வரணும் அப்படின்னு கேட்டால் புதன் மகாதிசை வரணும். அதனால்தான் இவங்களுக்கு வேற ஏதாவது கற்றுக்கணும், வேற ஏதாவது படிக்கணும், அந்த ஞானம் வரணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுறதுக்கு காரணம் அடுத்து புதன் தசை வரப்போகிறது. புதன் தசை யாருக்கு வந்தாலும் சரி, அந்த திசை ஆரம்பத்தில் அவங்க கையில் 1000 ரூபாய் இருக்குன்னு சொன்னால் திசையுடைய முடிவில் 1,00,000 ரூபாய், 10,00,000 ரூபாய் இருக்கும். இதே பொருளை அப்படியே எல்லாமே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கல்வியாக, மற்றபடி உங்கள் வியாபாரமாக, சொத்துக்களாக, எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த புதன் திசையில் நீங்கள் வந்து நல்ல நிலைக்கு வரணுன்ட்டு முன்னாடியே அடித்தளம் போடுவதற்காகத்தான் இந்த எண்ணம் வந்திருக்கு. அப்போ நீங்கள் வந்து ஒரு பாஷையை கற்றுக்கலாமா அல்லது ஒரு கலையை கற்றுக்கலாமா, ஜோதிட கலையை கற்றுக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு என்ன சொல்லுது சாஸ்திரம் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய லக்ன பாவத்திற்கு 2ம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 6ம் இடத்துல இருக்கார், சனியோடு சேர்ந்து இருக்கார். அதனால் நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொண்டால் வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு இத்தமாக உங்களுக்கு வந்து சொல்கிறது கஷ்டம். ஏன்னா வாக்குஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 6ம் இடத்துல இருக்கார். 6ல் சூரியன்றதா பொதுவாக பாபகிரகம் நல்லது, ஆனால் அந்த இடத்துல சனியோடு சேருகின்றார். அதனால் என்ன இருக்கும் அப்படியே பட்டு பட்டுன்னு தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்லுவீங்க. அது வந்து வரக்கூடியவர்களுக்கு கஷ்டதசை நடந்து கொண்டால் மேலும் அவர்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆயிடும். அதனால் ஜோதிடம் நீங்கள் படிக்கலாம், ஆனால் ஜோதிடத்தை தொழிலாக கொள்வது என்பது உங்களுக்கு அவ்வளோ சரியாக வராது. நீங்கள் வேறு பாஷையை கற்றுக்கலாம். வேறு பாஷையை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக அடுத்து வேறு எதாவது என்ன படிச்சிருக்கீங்களோ அது சம்பந்தமாக இன்னும் ஒரு கோர்ஸ் படிக்கலாம். அப்படியாக நீங்கள் போகிறது உங்களுக்கு சாலச் சிறந்தது. கண்டிப்பாக அவங்களுடைய குழப்பத்துக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு தெளிவான விளக்கத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஹரிபிரசாத் சார், இப்போ இந்த நேயர் கேட்ட கேள்வி, நான் ஜோதிடம் பயிலலாமா இல்லை ஹிந்தி கற்றுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருத்தர் ஜோதிடர் ஆகிறதுக்கு அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருந்தால் அவங்க ஜோதிடர் ஆகலாம்? சூப்பர்மா, முதல்ல இந்த கேள்வி கேட்ட நேயரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம். தட்ஸ் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். நேயர்கிட்டருந்து நம்ம எதிர்பார்க்குறதே இதுதான், இந்த மாதிரி நான் என்னத்தை கற்றுண்டா எனக்கு நல்லாயிருக்கும் எதிர்காலம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான கேள்வி. அவரும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். ஜோதிடம் அப்படின்னு சொன்னாலே அது புதன் தாம்மா, மெயினாக புதன். இப்போ நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், அவர் உட்காந்துக்கிட்டு இருக்கார். ஈவன் உங்களுக்கும் புதன் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ஷோலையே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஈவன் இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் கூட இந்த டைமில் அந்த புதன்கிறது சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ ஜோதிடம் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஜோதிட நிகழ்ச்சின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே புதன் மெயின்னு சொல்கிறோம். அப்போ புதன் என்கின்ற கிரகம் உங்கள் ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் உங்களுக்கு ஜோதிடம்ங்கிறது நன்றாகவே வரும், ஜோதிடத்தை நல்லாவே பயில முடியும். சொல்லிட்டார் திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, அடுத்த திசையே புதன் திசை வரப்போகிறது, சீக்கிரமாகவே புதன் திசை ஆரம்பிக்க போகிறது. அதனால தான் உங்களுக்கு அந்த எண்ணம் வந்திருக்குன்னும் பொழுது இவர்களால் மிக எளிதாகவே ஜோதிடத்தை நன்றாக கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் எங்கே உதைக்கிறதுன்னு சொன்னால், அவர் என்ன கேட்டிருக்காரு சொன்னால், எனக்கு எது நல்ல எதிர்காலத்தை தரும்னு கேட்குறா. எதிர்காலம் மீன்ஸ் அவங்க வந்து ஒரு பண வரவு, ஒரு சம்பாத்தியம் அப்படின்னு வரும் பொழுது ஜோதிடம் எந்த அளவிற்கு இவர்களுக்கு துணை புரியும் அப்படிங்கிறத அவங்களுடைய 10ம் பாவமும் சேர்ந்து லிங்க் ஆகுவாங்க. 10ம் பாவத்தோடு அந்த புதன்கிறது தொடர்பு கொள்ளணும். ஆனால் இவங்களுக்கு 10ம் பாவாதிபதி செவ்வாய் தான். செவ்வாய் எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஜோதிட கலையை நல்லபடியாக இவங்களுக்கு வந்து உத்தியோகத்துக்கு தொழில் முறைக்கு சப்போர்ட் பண்ணுவாருங்கிறது ஒரு டவுட்ஃபுல்லான விஷயம். ஆனால் ரொம்ப எளிதாகவே இவர்களால் ஜோதிடம் பயில முடியும். ஏன்னு சொன்னால், அவங்க மிதுன ராசிக்காரர்.
ராசிங்கிறதும் சப்போர்ட் பண்ணும் இல்லையா, மனத லெவல் நல்லாவே வந்துடுவாங்க. அதே நேரத்தில் ஒரு ஜோதிடருக்கு தேவை ஒரு நல்ல வாக்கு அப்படின்னு சொல்லிட்டார். ரெண்டாம் பாவாதிபதி சூரியனாக இருக்கார், ஒரு ஆறில் போய் கட்டகத்தில் உட்காந்துட்டார்னும் போது நீங்கள் பட்டு பட்டு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிடுவீங்க, அதனால் வந்து கிளையன்ஸ் வர்றது கஷ்டம்னு சொல்லிட்டார். அதை கொண்டு நீங்கள் தொழிலை தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். உங்களால் இந்த புதன் வந்து உங்களுக்கு லாங்குவேஜுக்கும் சப்போர்ட் பண்ணுவார். நீங்கள் ஹிந்தியும் பயிலலாம், அது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் ஹிந்தி மொழியை கற்றுக்கொள்ளலாமான்னு கேட்கும் போது தாராளமாக கற்றுக்கொள்ள முடியும். இந்த ஜோதிடத்தையும் உங்களால் ரொம்ப நல்லாவே அனலைஸ் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு கேட்டால், இவ இந்த அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு சொன்னால், உங்களுக்கு மூன்றாம் பாவாதிபதியாக அந்த புதன் என்பவர் இருப்பதால் உங்களுக்கு வந்து வாக்கு தான் பிரச்சனையே தவிர, நீங்கள் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஆர்டிகிள்ஸ்லாம் நிறைய எழுதலாம். நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் எழுதுகிறாளோ இல்லை நிறைய மீடியாவில் எழுதுகிறாளோ புஸ்தகத்தில் எழுதுகிறாளோ, அது எழுதுவதற்கு அல்லது நீங்களே கூட புத்தகங்களை போடலாம். ஏன்னா நீங்கள் மிதுன ராசி, புதனுடைய திசை வரப்போகிறது. இந்த புதன் திசையை பயன்படுத்தி கொண்டு இந்த ஜோதிடத்திலேயே அறிவியல் ரீதியான உண்மைகள் எத்தனை பின்னாடி ஒளிந்துருக்குன்னா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சிகளை செய்து அந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் அத்தனையுமே நீங்கள் வெளியிடலாம். இது அத்தனையுமே உங்களுக்கு பெயர் புகழை தரும், ஆனால் சம்பாத்தியம் தருமாங்கிறது சந்தேகம். சம்பாத்தியத்துக்கு உங்களுக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது உங்களுடைய கடக லக்னம் லக்னாதிபதி சந்திரன் தான் மொழி சம்பந்தப்பட்ட தொழிலும் உதவி செய்யும். மொழி அப்படின்னு வரும்பொழுது அது எந்த மொழியாக இருந்தாலும் அங்கே சந்திரன்கிற சப்போர்ட் பண்ணணும். தாராளமாக நீங்கள் இந்த நேரத்திலே உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானம் செய்து கொள்வதற்கு நீங்கள் ஹிந்தி மொழியை பயிலலாம், ஜோதிடத்தையும் கற்றுக்கொள்ளலாம். ரொம்ப தெளிவாகவே அதிலே ஆராய்ச்சி செய்து நீங்கள் வெளியிடுகின்ற அந்த ஆராய்ச்சி கட்டுரைகளின் மூலமாக இந்த உலகமே பயன்பெறும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுமா. உங்களுடைய கேள்விக்கு நான் நேரடியாக விடை சொல்லணும்னு சொன்னால், ஜோதிடம் பயிலணும்னு சொன்னால் அதற்கு புதன் என்கின்ற கிரகம்தான் பிரதானம். புதன் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஜோதிடம்ங்கிறது வருமா. சார், ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம்.